புதினம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். சுஜாதா அவர்களின் பேசும் பொம்மைகள் பகுதி 27. வசந்த் திடுக்கிட்டு, பாஸ், ஆள் மாறாட்டமா செய்யணும் என்றான். கணேஷ், வேறு வழி இருந்தா சொல்லு. ஒரு நாள்ல கச்சிதமா அந்த ஆஸ்பத்திரி அல்லது ஆராய்ச்சி சாலை பற்றி அத்தனை விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஜெபஸ்டியான் ராஜ். வசந்த் அந்த டெலக்ஸ் செய்தியின் வாசகங்களை பார்த்தான். பிளைட் கேன்சல் ஆயிடுத்து, வரலன்னு சொல்லியிருக்கிறார். அதைவிட அடுத்த வாரம் வரதா சொல்லி ஏர்போர்ட்டுக்கு அடையாளத்தோட ஆள் அனுப்பப்படியும் கேட்டிருக்கிறார். அதனால இவங்களும் யாரும் அவரை பார்த்ததில்லைன்னு யூகம். பிரில்லியன்ட். அதனால வசந்த், நீ டாக்டர் ஜெபஸ்டியன் ராஜா அங்க போறே. பாஸ், எனக்கு சப்ஜெக்ட் தெரியாதே. ஏதாவது எக்கச்சக்கமா கேட்டு மாட்டிக்கிட்டா? சமாளி, இந்த காலத்தில் சப்ஜெக்ட் தெரியாம ஜாலி அடிக்கிறது சுலபம் வசந்த். இல்ல பாஸ், இவங்க டாக்டர் நரேந்திரநாத்தும் சாரங்கபாணியும் விற்பன்னர்கள், இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்டுங்க. அவங்க கிட்ட ஏடாக்குடமா ஏதாவது கேட்டுட்டா கண்டுபிடிச்சு சுலுக்கு எடுத்துருவாங்க. கணேஷ் அதுக்குத்தான் இதைப்படி என்று கூறி ஒரு புத்தகத்தை வசந்திடம் தர, அவன் அதை புரட்டி, டுமாரோ மேக்கர்ஸ், இதை வேற படிச்சாகணுமா? உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு என்ன வெள்ளம் பாடு. பொய் பேச்சு, பொய் வேஷம், பொய் ஞானம். பாஸ், பொய்ன் அப்புறம்தான் ஞாபகம் வந்தது. அன்னைக்கு நம்ம சசிதரன் கிட்ட பொய்மையும் வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னு மேற்கோள் காட்டினா, அந்தாலே அழைச்சிட்டு வா, உதைக்கிறீங்கிறான். யாரை? திருவள்ளுவர். சிரிப்பு வரல. ஒரு நான்வெஜ் சொல்லட்டுமா அப்ப? வேண்டாம், ஆளை விடு. வசந்த் அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டே வெளியே சென்றான். ஒரு மணி நேரம் கழிந்த பின் உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்தான். பாஸ், இது ரொம்ப சுவாரஸ்யம். என்ன வில்லாமோ பரிசோதனைகளை பத்தி போட்டிருக்கிறான். டவுன்லோடிங்னு ஒரு சாப்டர்ல படிச்சியோ? படிச்சேன் பாஸ். நான் ஆடுறேன், ஐ ஸ்வே. Though you have not lost consciousness or even your train of thought, your mind, some would say, soul has been removed from the brain and transferred to your machine. பாஸ், இதெல்லாம் சாத்தியமா? எல்லாமே விளிம்பில நடக்கிற பரிசோதனைகள் வசந்த். இந்த பெண் மாயா, இவ மறைஞ்சு போனதில் முக்கியமான விஷயம் என்னங்கிற நீ? ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்த பிறகு காணாமல் போனது. இல்லை, தெலுங்கு பேசினது. எதுக்காக திடீர்னு ஒரு பெண் தெலுங்கு பேசணும்? பூர்வ ஜென்மம். டாக்டர் சாரங்கபாணியின் தாய் பாஷை இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஜெபஸ்டியன் ராஜின் பதில் விரைவில் என்று சொல்லி வசந்த் புறப்பட்டான். ஹலோ டாக்டர், யூ லுக் வெரி யங். வசந்த். யா, தே ஆல்வேஸ் ஷே தட் என்று டாக்டர் சாரங்கபாணியின் கையை குலுக்கினான். சாரி டாக்டர், எந்த பிளைட்டில் வருகிறீர்கள் என தெரியாததால் விமான நிலையத்திற்கு கார் அனுப்பவில்லை. நோ ப்ராப்ளம் என்றான் வசந்த். காஃபி சாப்பிடுறீங்களா? எனக்கு அவகாசம் இல்லை, உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில். ஒரு நாளில் உங்கள் விசிட் முடித்து விட்டால் நல்லது. ஒரு நாளிலா? ஒரு வாரம் தங்கப் போகிறேன் என்று டெலக்ஸ் அனுப்பியிருந்தீர்கள். ட்ரூ, இப்போது மனம் மாறிவிட்டேன். சரி, என்ன பார்க்க விரும்புகிறீர்கள், என்ன காட்ட விரும்புகிறீர்கள் என்றான் அவன் கண்கள் அலைய. அது நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது என்றார் சாரங்கபாணி சிரிப்பு தனியாமல். இந்த வார்த்தை பந்தலை புறக்கணித்துவிட்டு, உங்கள் டவுன்லோடிங் பரிசோதனைகளை எனக்கு காட்டுங்களேன். காட்டுகிறேன், ஆனால் எல்லாம் ரகசியம். நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய அத்தனை முக்கியமான பரிசோதனை இது, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். வாருங்கள், போகலாம். இருவரும் மௌனமாக காரிடரில் நடக்க வசந்துக்கு அந்த வெள்ளை கொட்டு பொருந்தினாலும் சட்டை சற்று இருக்கியது, கால் ஷூ கடித்தது. காரிடாரின் முடிவில் வந்த கதவருகில் திறந்திருந்த வழியில் நுழைந்தார்கள். வசந்த் சுற்றிலும் பார்த்து கொண்டே நடந்தான். டாக்டர் ராஜ், நீங்கள் போட்டோவில் போல் தோற்றமளிக்கவில்லை என்றார் சாரங்கபாணி. போட்டோக்கள் ஏமாற்றும் என்றான் வசந்த். அவசரமாக பேச்சின் திசையை மாற்ற வேண்டியிருந்தது. இங்கே பேசுறதே ரேடியோ என்செஃபாலோகிராஃபி வசதி இருக்கிறதோ என்றான். அந்த புத்தகத்தில் படித்திருந்தான். இல்லை, மேக்னெட்டிக் ரெசன்ஸ் ஹாலோகிராஃபி தான் இங்கே லேட்டஸ்ட். டாக்டர் சாரங்கபாணி உற்சாகப்பட்டு, உங்களை போன்ற அத்தாரிட்டிகளிடம் எங்கள் பரிசோதனையின் முழு விவரங்களையும் காட்டுவதில் எங்களுக்கு தயக்கமில்லை. பாமரஜனங்கள் இவற்றை அபாயகரமான விளையாட்டு என்று சொல்லலாம், ஆனால் விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஏதும் செய்யலாம் இல்லையா? அவசியம் என்றான் வசந்த். அந்த அறையில் பிறை பிறையாக இருந்தது. வயிற்றை கலக்கியது வசந்துக்கு. அதில் எட்டாம் நம்பர் பிறையை திறக்க சொன்னார் டாக்டர் சாரங்கபாணி. டாக்டர் ராஜ், இது ஒரு வினோதமான கேஸ். இந்த பெண் பெயர் மேனகா. இவரிடம் ஒரு இம்ப்ளான்ட் பயிற்சி செய்யும் போது ஒரு தப்பு நிகழ்ந்து பரிசோதனை அரைக்குறையாக நின்றுவிட்டது. பாதி மூளை நினைவுகளை கம்ப்யூட்டருக்கு மாற்றிவிட்டோம். குரல் சில நினைவுகள், உடல் பாதி உயிர் இருக்கிறது. மூளையின் பகுதி சேதமடைந்து விட்டதில் வெளி இணைப்புகளின் மூலம் மின்துடிப்புகள் கொடுத்தால் பேசுகிறாள். இவள் மூலம் ஒன் வே டிரான்ஸ்பர் நிரூபித்து விட்டோம். டூ வே என்றான் வசந்த். ஒன் வேக்கு அடுத்தது அதுதான் இருக்க வேண்டும் என்று. சரிதான், அதுவும் நிரூபிக்கப்பட்டுவிட்டது ஏறத்தாழ. இவள் தங்கை மாயா, அருமையான பிரஜை. அவள் மண்டைக்குள் ஒரு சிப் பொருத்து விட்டோம். அதன் மெமரியில் இருந்தும் சில ஆணைகள் செல்கிறதை நிரூபித்து விட்டோம்.
துரதிருஷ்டவசமாக அந்த பரிசோதனை முற்று பெறுவதற்குள் உறவினர்கள் போலீசில் புகார் கொடுத்து விட்டதால் அவளை வீட்டுக்கு அனுப்பும்படியாகிவிட்டது. அவள் எங்கே இப்போது தெரியாது. அவள் மூளைக்குள் சில்லு பத்திரமாக இருக்கிறது. இங்கிருந்து மானிட்டர் பண்ண முடிந்தது. அந்த சில்லுக்குள் என்ன ஞாபகங்கள்? ஒரு விஜயவாடா பெண்ணின் ஞாபகங்கள். அந்த விஜயவாடா பெண் எங்கே? அவள் இறந்து விட்டாள். டவுன்லோடிங் செய்யும் போது ஒரு சிக்கல். ஐசி, வசந்தின் கைவிரல்கள் நடுங்கின. ஒரு பெண் இறந்து, ஒரு பெண் பாதி இறந்து, ஒரு பெண் இடிந்து, எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றத்துக்காக, எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றத்துக்காக. வசந்த், அட பாதகர்களா என்று எண்ணிக்கொண்டு, கங்கராச்சுலேஷன் டாக்டர் சாரங்கப்பாணி, உங்களுக்கும் டாக்டர் நரேந்திரநாத்துக்கும் நோபல் பரிசு கிடைக்க வேண்டும். அவரும் இதில் உண்டல்லவா? உண்டு. ஆனால் வெளியுலகுக்கு நாங்கள் விரோதிகளே. இப்போது அந்த பிறையிலிருந்து மேனகாவின் உடல் நீக்கப்பட்டது. தலையில் கிரீடம் போல இணைப்புத் தொகை அமைக்கப்பட்டு அருகில் இருந்த கணிப்பொறியுடன் உறவு தரப்பட்டது. பாருங்கள் விந்தையை என்று டாக்டர் சாரங்கப்பாணி. மேனகா என்றார். இன்று என்ன தேதி? தெரியாது. எட்டும் எட்டும் என்ன? 16. உன் தங்கை பெயர் என்ன? மாயா. சில எளிய ஞாபகங்கள் தான் மாற்றியிருந்தோம். இணைப்பின் மூலம் பேசுகிறாள் பாருங்கள். இவள் உயிருடன் இருக்கிறாளா? அரை உயிருடன். பேசும் பொம்மை என்று சொல்லலாம். கிரையோ முறைப்படி உடலை குளிர்படுத்தி வைத்திருக்கிறோம். டேமேஜ் ஆன செல்கள் உயிர் தள சில நாட்களாகும். அதுவரை வசந்த் உறைந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தான். அதுவரை அவள் உயிருடன் இருக்கிறாள் என்கிற பிரம்மையை வெளியுலகத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்படி? இவள் அமெரிக்காவில் இருப்பதாகவும், வார வாரம் கடிதம் எழுதுவதாகவும், அப்பா அம்மா தங்கைக்கு போன் பண்ணுவதாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன. ஐசி, எல்லாம் இங்கிருந்துதான்? ஆமாம், எல்லாம் இங்கிருந்துதான். குரல்? அதே குரல். சிந்தசி டிரான்ஸ்பர் என்ற புதிய கருவி, அதை காட்டுகிறேன் உங்களுக்கு. யார் வேண்டுமானாலும், யார் குரலில் வேண்டுமானாலும் பேசலாம். அதாவது டாக்டர் ராஜ், நீங்கள் லதா மங்கேஷ்கரின் குரலில் பேச விரும்பினால் அது கூட அந்த கருவியில் சாத்தியம். அதன் மூலம் தான் போன் செய்கிறோம். கிரேட் என்றான் வசந்த். இந்த பெண்ணை கொஞ்சம் உடைவிடுத்தி மூடி வைத்தால் நன்றாக இருக்கும். பேச்சை கவனிக்க முடிவதில்லை. நம் போன்றவர்கள் செக்ஸுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லவா டாக்டர் ராஜ்? மற்ற இடங்களை பார்க்கலாமா? வசந்த் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கேத்லாவுக்கு வந்த அதே சமயம் டாக்டர் நரேந்திரநாத்தின் மேசை அருகில் வைத்திருந்த ஃபேக்ஸ் மிஷின் உயிர் பெற்று இயங்கியது. டாக்டர் ஜெபஸ்டியன் ராஜ் இப்போது புதன்கிழமை காலை பம்பாய் பிளைட்டில் வந்து சேர்கிறார். விமான நிலையத்துக்கு அடையாள அட்டையுடன் ஆள் அனுப்பவும். அந்த செய்தியை படித்த கோம்ஸ், ஜெபஸ்டியன் ராஜ் புதன்கிழமை வருகிறாரா? அப்படியெனில் இன்று வந்திருப்பது யார் என்று வியந்து, மிர்னாலினி, இந்த காகிதத்தை உடனே டாக்டர் சாரங்கப்பாணி எங்கிருந்தாலும் கொடுத்துவிடு என்றாள். வசந்தும் சாரங்கப்பாணியும் கான்பரன்ஸ் அறையில் உட்கார்ந்திருக்க ஸ்லைடு ப்ரொஜெக்டரில் சிஎம்ஆர்ஐ பற்றிய விவரங்கள் அடங்கிய ஸ்லைடுகளை அடுக்கிக் கொண்டிருக்கிற சமயம் அந்த ஃபாக்ஸ் காகிதத்தை சாரங்கப்பாணியிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். வசந்த் ஒரு பை பற்ற வைத்துக் கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சுதாரித்து உட்கார்ந்து கொண்டான். சாரங்கப்பாணி அந்த செய்தியை படித்தார். வசந்தை பார்த்தார். காகிதத்தை மடித்து பைக்குள் போட்டுக்கொண்டு, மிர்னா நீ போகலாம் என்றார். வசந்த் புகைமேகம் விடுவிக்க, டாக்டர் ராஜ் கொஞ்சம் என்னுடன் அடுத்த அறைக்கு வருகிறீர்களா? இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.